இந்த மூணு வழக்கறிஞர்கள் வந்து எடப்பாடி தரப்பில் அவங்க ஞாயிற்றுக்கிழமை தான் கோர்ட்டுக்கு போகிற ஆளுங்கன்னு நினைக்கிறேன். மூணு பேர் நின்றுட்டு அது விஷயம் தெரியாமலே எதோ உடறிக்கிட்டு லாஸ்ட்டு, அதாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண வேலை மீடியாவில் தடை நீடிக்கிறது அப்படின்னு சொல்லி கழக ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸுக்கு தடை நீட்டிப்பு, பெட்டிஷன் டிஸ்மிஸ்ஸு. பெட்டிஷன் டிஸ்மிஸ் உண்மை தான். இங்கே பாருங்கள், ஏற்கனவே நீதியரசர் சதீஷ்குமார் கொடுத்த ஆர்டரில் ரொம்ப கிளியராக இருக்குது பாருங்கள். தோ த இன்ட்ரீம் ஆர்டர் பாஸ்டு பை த கோர்ட் ஹஸ் நாட் பீன் ஸ்டேடு பை த டிவிஷன் பெஞ்சு. நாங்கள் அப்பீலுக்கு போன உடனே டிவிஷன் பெஞ்சுக்கு போனதும் அது ஸ்டே ஆகலை. கன்சிடரிங் த ரெப்ரசியேஷன் ஆஃப் த லெனர் கவுன்சில் ஃபார் த ரெஸ்பாண்டன்ட் தட் ஈ வில் ஆர்கியூ த மேட்டர் இன் த நெக்ஸ்ட் ஹியரிங், நெக்ஸ்ட் ஹியரிங்கில் ஆர்கியூ பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. த இன்டர்னியம் ஆர்டர் ஆல்ரெடி கிராண்டட் பை திஸ் கோர்ட் ஆன் 7/11/2013 இஸ் நாட் எக்ஸ்டாண்ட். இந்த இங்கே தான் வந்தார். இந்த தடை நீட்டிப்பு இல்லை. இது அந்த கோர்ட்டே தடையை நீடித்த கோர்ட்டே அந்த தேதியில் தடை நீட்டிப்பு இல்லை 30/11. அவங்க ஏதாவது மீறி போனாங்கன்னா சொல்லுங்கள் போங்கன்னு ஏதோ எழுதியிருக்காரு முன்னாடி. 30/11 கேஸ் வந்தப்போ கிளியராக தடை நீட்டிப்பு இல்லைன்னு சொல்லிட்டார்ல. அப்புறம் எப்படிங்க பெஞ்சு தடையை நீட்டிக்கும்? வாங்க, தடை எப்படி நீட்டிக்கும் சொல்லுங்கள் பாப்போம். எனக்கு தடை எப்படி நீட்டிக்கும், தடையை நீட்டிக்கிறதுக்கு எப்படி முடியும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. தெரியாமல் கேட்குறேன். ஒன்றுக்கு இல்லாத ஒன்றை எப்படி ஒரு பெஞ்ச் எடுத்து சொல்லும்? சிங்கிள் பெஞ்சில் எக்ஸ்டெண்ட் பண்ணாத ஸ்டேவை, எக்ஸ்டெண்ட் பண்ணாத நீட்டிப்பை அமர்வில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை அந்த எடப்பாடி தரப்பு பரப்புது. அதையே ஊடகங்கள் வந்து நம்பிக்கிட்டு போடுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோர்ட் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், கவுண்டரும் போடல, பதில் மனு நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம். சிங்கிள் பெஞ்சில் அதை நாங்கள் பண்ண தவறிட்டோம். அதை தவறினதால தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதுன்னு அவர் அந்த நீதியரசர் அதில் சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும் பொழுது ஐயா திருப்பியும் அந்த கோர்ட்டிலேயே கேஸ் நிலுவையில் இருக்குது, லைவில் இருக்குது. ஆகவே அந்த கோர்ட்டில் கவுண்டரை ஃபைல் பண்ணுறதுக்கும் அந்த கோர்ட்லேயே கேஸ் நடத்துறதுக்கும் உத்தரவு போடணும், நீங்கள் முடிஞ்சால் இந்த ஆர்டரை ஸ்டே பண்ணணும்னு கேட்டோம். ஸ்டே பண்ணல. ஆனால் அந்த கோர்ட்டில் போய் ரெமெடி, அந்த கோர்ட்டில் போய் அப்ரோச் பண்ணிக்கோங்க, சிங்கிள் பெஞ்சில் போய் நீங்கள் மறுபடியும் அப்ரோச் பண்ணி உங்களுடைய மனுவை தாக்கல் செய்யலாம், உங்களது மனுவை டிஸ்மிஸ் நாங்கள் அங்கே போய் தாக்கல் பண்ணலாம், நீங்கள் அங்கே போய் ரெமெடி வாங்கிக்கலாம், என்ன இருக்கோ நீங்கள் கேட்டு பெறலாம், ஆகவே உத்தரவிடுகிறோம்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டார். உடனே டிஸ்மிஸ், ஓபிஎஸ்க்கு எதிராக டிஸ்மிஸ், பெட்டிஷன் க்ளோஸ், அது க்ளோஸு, இது க்ளோஸு. அதில் ஒரு ஒரு வழக்கறிஞர் ரொம்ப வேதனை, இவங்களாம் பழகினவங்க கூட, அவர் என்ன இந்த கட்சியே ஒழிச்சிட்டார் ஓபிஎஸ்ஸு அப்படின்னு. எனக்கு என்ன வேடிக்கையாக இருக்குல்லா, இன்னமும் இந்த கட்சி இருக்கிற மாதிரியும் இது இனிமேல் ஒழிக்க போகிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்கானுங்க. எடப்பாடி தலைமையில் கட்சியை ஒழிச்சிட்டிங்க, அதை மீட்டெடுக்கிறேன்னு தான் ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்கோம். அண்ணனுடைய தலைமையில் ஊர் ஊராக போய் செயல்வீரர்கள் கூட்டமும் பூத் கமிட்டியும் போட்டு ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். ஒழிச்சது நீங்கள்ப்பா, நாங்கள் இல்லை. ஒழிச்சு தரமட்டம் பண்ணிட்டீங்க, எல்லா தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிட்டிங்க, முடிஞ்சு போச்சு கதை. கூட்டணி கூட ஒரு ஆள் கூட கிடையாது எடப்பாடி பழனிசாமி கூட, அவரே அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டா தான், வேறு யாரோடையும் கூட்டணி வச்சுக்க முடியாது. அந்த நிலைமையில் நிற்கிறாரு தனி மரமாக. நான் இப்போ டிவியில் கூட டிபேட்டில் கேட்டேன், என்னைய அஜெண்டா சொல்லியாண்டேன். அஜெண்டா என்ன உனக்கு, யார் பிரதம மந்திரின்னு சொல்ல சொல்லுங்கள். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி இருந்த எல்லா தேர்தலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை சார்ந்து போனது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முழுதும் தொடர்ந்து அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அம்மா வந்து நிலைப்பாட்டை மாற்றி நானா மோடியா அப்படின்னு சொல்லி உன்னை எழுப்பி நான் பிரதம மந்திரி ஆகிறேன்னு ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு தடவையும் யார் பிரதம மந்திரி என்பதற்குத்தான் நாடாளுமன்றத்தில் அது அம்மாவை சேலஞ்ச் பண்ணி நின்றுச்சில்ல சிங்கம். இந்த பாடி என்ன பாடி, எடப்பாடி சொல்லிட்டோம், எடப்பாடி பாடியா மோடியான்னு சொல்லிட்டோம், தில்லு இருக்கா சொல்லி பாருங்க, சொல்லு. நான் தான் இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர்னு இந்த முட்டா பசங்க மூணு பேர் கூட சொல்கிறான்ல, எங்கள் அறிவாய்ந்த அண்ணன் பொன்னையன், இந்த ரெண்டு மூணு பேர் எடப்பாடி எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சவர், சர்வதேச வல்லமை படைத்தவர், பிரதம மந்திரி ஆகணவர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நீ கொஞ்சம் சொல்ல, நானா மோடியா பார்த்துடுறோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள். பழனிசாமி பார்க்குறேன் நான்,
நீ வெளியில் காட்டி சிரிக்கிற பல் இருக்குமா இல்லையானு எனக்கு தெரியாது. நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருறேன், அப்புறமா பாருறேன் தமாச்சேன் எப்படிலாம் அந்த நாடு சிரிக்குதுன்னு உன்னை பார்த்து. ஆகவே ஒரு தீர்ப்பு வந்தாங்க, கோர்ட்டு தீர்ப்பு வந்தால் போதும், உடனே ஓபிஎஸ்சி எதிர்ப்பாக போகுது, எதிர்ப்பாக போகுது. தயவுசெய்து நிலைப்பாட்டை மாற்று, ஸ்டே எக்ஸ்டெண்ட் ஆகாத நிலைமையில் எப்படி நீட்டிக்க முடியும் பெஞ்சுங்கிறத தயவுசெய்து உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். அந்த தவறான செய்திகளை ராங்லி ரிப்போர்ட்டிங் அண்ட் எலாபரேட்டிங் எலாபரேட்டட் இட்ஸ் அ ஒஸ்ட் எகேன்ஸ்ட் ஆஃப் த ப்ரெஸ் மீடியா. தவறான செய்தி தவறாக கொண்டு போகிறது வந்து ரொம்ப வேதனை இருக்குது. அது எந்த விதத்தில் போய் பாதிக்கும்? எங்களை சிங்கிள் பெஞ்சுக்கு போய் அணுகி தீர்ப்பை வாங்கிக்கோங்க, மனுவை போட்டுக்கோங்கன்னு சொன்ன தீர்ப்பை தானே சொல்லணும். பெடிஷனை டிஸ்மிஸ்ன்னு சொல்லுங்கள், அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆகவே இந்த தீர்ப்பை சித்தரித்து அதுக்கு மூணு லாயரு, ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டுக்கு போகிற லாயரு, ஏன்னா மற்ற நாளில் அவங்க போகிறதில்லை, அவங்க இந்த எடப்பாடிக்கு சப்போர்ட்டாக அங்கே நின்றுட்டு உளறிக்கிட்டு இருக்காங்க. தந்தை பெரியார் சொல்லுவார், கருப்பு கோட்டை போடுறது பொய் சொல்கிறதுக்கு இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிம்பார். இப்போ பொய்யே சொல்லி பழக்கம் போய் போச்சு, பார்த்துக்குவோம். இந்த ஈவினிங் ஒரு பெரிய மீட்டிங் இருக்கீங்க, அதில் வச்சுக்குவோம், பேசுவோம். அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கு? அது அடுத்த கட்ட நகர்வு சாயங்காலம் மீட்டிங் தெரியல. வழக்கு நீலகிரி முடிஞ்சது, கோவை முடிஞ்சது, திருப்பூர் முடிஞ்சது, அப்புறமா திருச்செங்கோடில் ஒரு மீட்டிங் முடிஞ்சது, சேலம் அட்டகாசமாக முடிஞ்சது, அற்புதமாக இருந்துச்சு. சென்னை முடிச்சிட்டோம், திருவள்ளூர் முடித்தோம், அப்புறம் நேத்தி வந்து பெரம்பலூர் திருச்சி எல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ஊர் தேனிக்கு வந்துட்டோம், அண்ணனுடைய கோட்டை உள்ளார வந்துட்டோம். வழக்கு தொடர்பாக அடுத்த கட்ட நகர்வு வழக்கை நீங்களும் விடுற மாதிரி இல்லை போடுங்க சார். அடுத்த கட்டம்தான் வழக்கு, வழக்கு தான் இப்போ ரெண்டாக வருமே. இப்போ வழக்கு வந்து கீழ் அந்த சிங்கிள் பெஞ்சுக்கு போக சொல்லி அமர்வு சொல்லிடுச்சு. ஸோ சிங்கிள் பெஞ்சுக்கு போகிறோம், அது போய் அங்கே நடக்கும் கீழே. அந்த கொடிகாட்ட கும்பரன் போல் அதை காக்கிறதுக்காக இப்போ நாங்கள் போகணும், அது ஒரு பக்கம் நடக்கும். இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் 19ஆம் தேதி அன்றைக்கி ஹியர் பண்ணுறாங்க. அங்கே சீனியர் சீனியர் கவுன்சில் கேகேவி அவர்கள், கிட்டத்தட்ட அவருக்கு 90 வயசு ஆகுது, அவர் அப்பியர் ஆகிறாரு. ஆகவே நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கோம். ஏதோ நீதிமன்றங்கள் எங்களுக்கு எதிரானவை என்ற கருத்தை நிலைப்பாட்டை மாற்றணும்னு சொல்கிறது தான் இந்த ப்ரெஸ் மீட்டே பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிரிமினல் கோர்ட்டுக்கு வர சொல்லி கேசி பழனிசாமி போட்ட வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்து டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் உட்காந்துருக்கார் அம்போன்னு. அடுத்த தீர்ப்பு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் கோர்ட்டுக்கெலாம் வரமாட்டேங்க, நான் தான் பெரிய ஆள் உலகத்திலேயே, ஐநா சபையை நான் தான் உருவாக்கி கொடுத்துருக்கேன் அப்படிலாம் பேசிட்டு அலைஞ்சார். அது பெஞ்சு மரியாதையாக கோர்ட்டில் போய் உன்னோட ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுன்னு அந்த டிஃபர்மேட்ரி 500 அந்த கேஸில் போக சொல்லிடுச்சு. அங்கேயும் அதையெல்லாம் அதெல்லாம் மறைச்சி இப்படி ஒன்றை பண்ணுறது. ஆகவே எடப்பாடி பழனிசாமி நான் இப்பயும் பதிவு பண்ணுறேன் இன்றைக்கி, ஏன்னா தேர்தல் கிட்டே வந்துட்டுருக்கு, கூட்டணி ஒருத்தவங்களும் வரமாட்டாங்க. தேமுதிக பட்டாசு வெடிச்சிட்டு தூணு துப்பிட்டு போயிடுச்சு அன்னைக்கு. உன் கூட்டணியே வேணாம், சாவகாசமே வேணான்னு பிரதமரை புகழ்ந்து பேசியிருக்கு. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இவெல்லாம் நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டரை என்ன கிழிக்க போகிறான், உனக்கு என்னடா ஃபைனான்ஸை பற்றி தெரியும்னு அவன் கண்ணா அப்படின்னு பேசிட்டான் டாக்டர் அன்புமணி ராமன். ஆகவே அவரும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ யாரோட கூட்டணின்னு தெருவில் அலைஞ்சிட்டு இருக்கிற நிலைமை இருக்கு.